அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இறுதியாக சத்தியம் தொலைக்காட்சியின் முக்தார் அவர்கள் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினிடம் தஞ்சம் புகுந்திருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இது குறித்த இந்த இடத்துல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். திமுக கட்சியின் ஒரு தீவிர கைகூலியான முக்தார் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரிடமும் சீமான குறித்து பல்வேறு சிக்கலான கேள்விகளை எழுப்பி திமுக கட்சிக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சாதகமான விஷயங்களை சேர்த்துட்டு இருந்தாரு. இதற்கு இடையில தான் பாத்தீங்கன்னா இந்த விஜயலட்சுமி விவகாரம் வந்து திமுக கட்சி இவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து விஜயலட்சுமி எப்படியாவது சீமான குறித்து அவதூறாக பேசியே ஆகணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருந்தாங்க. இதனால பெரிதளவுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமி அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாமலும் சீமானுடைய ஆளுமையை புரிஞ்சுக்கிட்டோம், இனிமே சீமான எதிர்க்கிற அளவு திமுகவுடைய நிர்வாகிகள் பல பேரை கேட்டிருந்ததாகவும், ஆனா நிர்வாகிகள் இவர் கைவிட்ட காரணத்தினால இனிமே நிர்வாகிகளை நம்பி பயனில்ல, நேரடியாக ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை நம்ம அணுகணும் அப்படின்னும், அவர் தயவு கீழே நம்ம போயிட்டா நம்மளுடைய பிரச்சனை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற காரணத்தினால உதயநிதி ஸ்டாலினிடம் தஞ்சம் புகுந்திருக்காரு முக்தார். உதயநிதி ஸ்டாலினோட இருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தை ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்தார் அவர்களுடைய கமெண்ட்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தஞ்சம் புகுந்துட்டாரு முக்தார் அப்படின்னு தான் பல மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இவர் ஒரு திமுக கைகூலியாக இருந்தாலும் திமுகவுடைய அமைச்சருக்கு கீழே நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகளுக்கு கீழே இருக்கக்கூடியவர் தான் பாத்தீங்கன்னா முக்தார் ஆயிருந்தார். இவர் நேரடியாக உதயநிதி ஸ்டாலினோட நட்பு வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அணுகிருக்காரு. இந்த ஒரு புகைப்படம் அப்படின்றது ரொம்பவே வைரலாக மாறினது மட்டும் இல்லாம இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க அப்பாக்கே பாதுகாப்பு இல்லாத போது மகனிடம் தஞ்சம் புகுந்திருக்க முக்தார் அவர்களுக்கு எல்லாம் யாரு பாதுகாப்பு தர போறா அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருக்காரு சீமான். மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சத்தியம் தொலைக்காட்சியை பத்தியும் முக்தாரை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.